ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 டைபிஸ்டுக்கான 4வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 4வது நாளான இன்று டோட்டலாக 386 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. 14 ஆப்சன்டீஸ் தான் இன்னைக்கு ஆகியிருக்கு. ஸோ நேற்றை விட இன்று ஆப்சன்டீஸ் மிகவும் குறைவு தான். 3வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப டோட்டலாக 869 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. 4வது நாளான இன்று டைபிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071, இதுவரை 1255 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 2816 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. இன்று ரொம்ப அதிகமாகவே வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. சரி, இப்ப ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளவு வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டோட்டல் வேகன்சி 611, இதுவரை 352 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 259 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 உமன்ல 96 வேகன்சிஸ் இதுவரைக்கும் ஃபில் ஆகி மீதம் 147 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஜென்ரல் 10 விடோவில் டோட்டல் வேகன்சி 28 ஃபில் ஆகி மீதம் 26 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸர்வீஸ்மேனில் டோட்டல் வேகன்சி 50, 26 வேகன்சிஸ் இதுவரைக்கும் ஃபில் ஆகியிருக்கு, மீதம் 24 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளைண்டில் 8 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோவில் டோட்டல் வேகன்சி 10, 3 ஃபில் ஆகி 7 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஜென்ரல் 10 ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 164 கொடுத்துருக்காங்க, 80 ஃபில் ஆகி மீதம் 84 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்ல இதுவரை 24 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 39 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஜென்ரல் 10ல இந்த கேட்டகரியில மட்டும்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகி இருக்கு. மற்ற கேட்டகரிகளான ஜென்ரல் 10 ஜென்ரல் டீஃப், உமன் டீஃப், உமன் ஆர்த்தோ, ஜென்ரல் எம்யூஎல்டிஏல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. நேற்று 3வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப ஜென்ரல் 10 ஜென்ரல்ல டோட்டலா 270 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருந்தது. இன்று மட்டும் 82 வேகன்சி, அதாவது 270 இருந்து 352 வேகன்சிஸா வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. இதே போல ஜென்ரல் 10 உமன்ல நேற்று 83 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று இந்த கேட்டகரியில 13 வேகன்சி தான் ஃபில் ஆகியிருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல நேற்று நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப டோட்டலா 59 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 21 வேகன்சி ஃபில் ஆகி டோட்டலா இதுவரை 80 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ இன்று நிறைய வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ ஆப்சன்டீஸும் கம்மி. ஸோ வந்து வேகன்சிஸ் ஜென்ரல் 10ல நிறையவே ஃபில் ஆகியிருக்கு. நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10ல இருந்து தான் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரல் 10ல வேகன்சிஸ் வந்து இன்னும் இருக்கு. இந்த வேகன்சிஸ் முடிவு வரைக்கும் அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் பொறுமையாக தான் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10 தான் அதிகமாக ஃபில் ஆகும். அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 494, 173 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 321 வேகன்சி இருக்கு. பிசி உமனில் டோட்டல் வேகன்சி 219, 53 ஃபில் ஆகி மீதம் 166 வேகன்சி இருக்கு. பிசி எக்ஸர்வீஸ்மேனில் 19 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 32 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசி ஜென்ரல் பிளைண்டில் 5 வேகன்சி ஃபில் ஆகி 11 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பார்த்தோம்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 147, 51 ஃபில் ஆகி மீதம் 96 வேகன்சிஸ் இருக்கு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டலாக 72 வேகன்சிஸ் கொடுத்துருந்துருக்காங்க, 20 ஃபில் ஆகி மீதம் 52 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சிஸ் இதுவரை ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டியில் மட்டும்தான், அதாவது இந்த கம்யூனிட்டியில் இந்த கேட்டகரியில் மட்டும்தான் வேகன்சிஸ் இதுவரைக்கும் ஃபில் ஆகியிருக்கு. பிசி விடோ டீஃப் மற்றும் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஜென்ரல் ஆர்த்தோக்கான வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ இதற்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. நேற்றைய நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப பிசி ஜென்ரலில் டோட்டலாக 121 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று பிசி ஜென்ரலில் 52 ஃபில் ஆகி டோட்டலாக 173 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் வேகன்சிஸ் இருக்குது, இன்னும் 321 வேகன்சிஸ் இருக்குது. பிசி உமன் மற்றும் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதில் எல்லாமே வேகன்சிஸ் குறைவாக தான் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, வேகன்சிஸ் பிசி கம்யூனிட்டியில் இன்னும் நிறையவே இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிசி கம்யூனிட்டியில் எக்ஸர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸ் தான் அதிகபட்சமாக 19 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ வந்து மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிசிஎம் கம்யூனிட்டி. பிசிஎம் ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 49, 2 ஃபில் ஆகி மீதம் 47 வேகன்சி இருக்கு. ஸோ நேற்றைய நாள் முடிஞ்சப்பவே இந்த 2 வேகன்சிஸ் ஃபில் ஆனதாக தான் இருந்தது. இன்றும் பிசிஎம் உமனில் வந்துட்டு எந்த வேகன்சியும் ஃபில் ஆகலை, அதே 2 வேகன்சியில் தான் இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்று ஒரு வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு, அதில் டோட்டலாக 20 வேகன்சி.
ஒன்று ஃபில் ஆகி மீதம் 19 வேகன்சி இருக்கு. ஸோ இன்று ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் கம்யூனிட்டியில் அந்த ரிசர்வேஷனுக்கான வேகன்சியில் ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகியிருக்கு, அதுவும் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்கக்கூடிய கேட்டகரியில். பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. 3 வேகன்சிஸ் தான் இதுவரைக்கும் இந்த கம்யூனிட்டியில் ஃபில் ஆகியிருக்கு. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி. எம்பிசி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 369, 135 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 234 வேகன்சி இருக்கு. எம்பிசி உமனில் இதுவரை 42 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 125 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எம்பிசி எக்ஸர்விஸ்மேனில் டோட்டல் வேகன்சி 45, 18 ஃபில் ஆகி மீதம் 27 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பார்த்தோம்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 103, 29 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 74 வேகன்சி இருக்கு. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 56, 11 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 45 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி எக்ஸர்விஸ்மென்ட் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 8, 3 ஃபில் ஆகி இன்னும் 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. எம்பிசி கம்யூனிட்டியில் இந்த கேட்டகரிக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகியிருக்கு. மற்ற கேட்டகரிகளான விடோ, டீஃப், ஆர்த்தோ மற்றும் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் எம்பிசி கம்யூனிட்டியில் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. நேற்றைய நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எம்பிசி ஜென்ரலில் டோட்டலாக 88 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று எம்பிசி ஜென்ரலில் 47 வேகன்சிஸ் ஃபில் ஆகி டோட்டலாக இதுவரைக்கும் 135 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 234 வேகன்சிஸ் இருக்குது. இதே போல் எம்பிசி உமனில் வந்துட்டு நேற்றைய நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப டோட்டலாக 19 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று முடிந்த நிலையில் 42 வேகன்சிஸ் இதுவரைக்கும் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ உமன் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. மேலும் ஜென்ரல் டென்லேயும் வேகன்சிஸ் இருக்கிறதால எம்பிசி கம்யூனிட்டிக்கான வேகன்சிஸ் பொறுமையாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. எப்போ ஜென்ரல் டென்ல வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகுதோ, அதில் வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு அப்படின்னா அந்தந்த கம்யூனிட்டியில் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எந்த டேட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ வந்து அதை வந்து இன்றைக்கி வந்து சொல்ல முடியாது, நாளை கவுன்சிலிங் முடியட்டும். இன்றே வந்து ஆப்சன்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகியிருந்தது. டோட்டலாக 386 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. வெறும் 14 ஆப்சன்டிஸ் தான் ஆகியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், 5வது நாள் கவுன்சிலிங் மற்றும் 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எந்த டேட் வரைக்கும் கிடைக்கும், எந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ வந்து அதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை, 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே JAVOவில் ஜென்ரல் டென் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேகன்சி வந்து நிறுத்தி வச்சாங்க, அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சில் தான் ஃபில் பண்ணுவேன்னு. ஸோ வந்து அந்த மாதிரி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னா நமக்கே வந்து தெரிஞ்சிடும் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சிஸ் எது இதில் ஃபில் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 373, 62 வேகன்சிஸ் இது வரைக்கும் ஃபில் ஆகி மீதம் 311 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்சி உமனில் இதுவரை 17 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 120 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி எக்ஸர்விஸ்மேனில் 4 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 34 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பார்த்தோம்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 62, 6 ஃபில் ஆகி மீதம் 56 வேகன்சி இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல இதுவரை ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகியிருக்கு, மீதம் 31 வேகன்சி இருக்குது. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் இந்த கேட்டகரியில் மட்டும்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எக்ஸர்விஸ்மேனில் மட்டும்தான் 4 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு, அதில் மீதம் 34 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மற்ற கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல, பெரும்பாலான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியில் முதல் 3 நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச வரைக்கும் எந்த வேகன்சியுமே அந்த கம்யூனிட்டியில் ஃபில் ஆகாமல் இருந்தது. ஸோ இன்றும் வந்து அதே நிலை தான் வந்து நீடிக்குது. 4வது நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையிலும் எஸ்டி கம்யூனிட்டியில் இன்னும் வேகன்சிஸ் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கலை. ஸோ எஸ்டி கம்யூனிட்டிக்கான வேகன்சிஸ் எல்லாமே முழுமையாக அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்சிஏ ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 54, 2 ஃபில் ஆகி மீதம் 52 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமனில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 12 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ விடோவில் டோட்டல் வேகன்சி 1, இந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 23 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 7, 2 ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரியிலான எக்ஸர்விஸ்மேன், ஜென்ரல் பிளைண்ட்,
எக்ஸ்பிரிஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேக்கன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் விடோக்கான வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகியிருக்கு இது வரைக்கும். நேற்றைய நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப எஸ்சி விடோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டி அதாவது விடோ பிஎஸ்டிஎம் இதில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று வந்துட்டு மூன்று வேக்கன்சி எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஃபில் ஆகியிருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஏ ஜென்ரலில் இரண்டு வேக்கன்சியும் எஸ்சிஏ உமனில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக மூன்று வேக்கன்சிஸ் இன்று எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ மற்றபடி எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வேக்கன்சிஸ் வந்து பெரும்பாலும் அப்படியே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இன்று கொஞ்சம் அதிகமாகவே எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீக் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எஸ்சிஏ கம்யூனிட்டியும் ஓரளவுக்கு ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நான்கு நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேக்கன்சி 4071 இதுவரை 1255 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 2816 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. இன்று அதிகபட்சமாக ஜென்ரல் டெனில் வேக்கன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியில் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபில் ஆகாமலே தான் இருந்தது. இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேக்கன்சிஸும் எஸ்டி கம்யூனிட்டியில் ஃபில் ஆகவே இல்லை. இதே போல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகவே ஸ்டார்ட் ஆகாமல் இருந்த எஸ்சிஏ கம்யூனிட்டிலும் வந்துட்டு ஜென்ரலில் இரண்டு வேக்கன்சியும் உமனில் ஒரு வேக்கன்சியும் இன்று ஃபில் ஆகியிருக்கு. ஸோ வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இன்றிலிருந்து வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஜென்ரலில் 259 வேக்கன்சியும் ஜென்ரல் டென் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 84 வேக்கன்சிஸும் இன்னும் இருக்கு. ஸோ வந்து ஜென்ரல் டெனில் வந்து வேக்கன்சி இருக்க வரைக்கும் கம்யூனிட்டியில் பொறுமையாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ பயப்படாதீங்க. இன்னும் இரண்டு நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குன்னு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை டிஎன்பிசி அவங்களோட வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங்க்கு போகிறவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னும் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.